ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகாலட்சுமி அனுக்கிரகத்தை தரும், மகாலட்சுமி கிரகலட்சுமி அனுக்கிரகத்தை தரும் அற்புதமான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும், கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பார்த்துருந்தேன்னா கணபதி ஹோமம் பண்ணுவா, பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு குத்து வழக்கு எடுத்து வெளியில் வச்சுருப்பா, ஒரு முழுமையான ஜலம் தண்ணீர் குடத்தை எடுத்து வெளியில் வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். பருப்பு, உப்பு, அரிசி இதெல்லாம் வாசப்படியில் வச்சு வாசலை தொடச்சு சந்தன குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் தீபத்தை வைத்து அந்த குத்து விளக்கை நடுவில் வைத்து இந்த வாசப்படிக்கு மகாலட்சுமி மந்திரத்தை பிராமணா சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். பிரகிருத்தீனமா விருகுத்தீனமா வித்யாயனமா சர்வபூதத பிரதாயனமா ஸ்ரத்தாயனமா விபூத்தீனமா சுரபியனமா மரமாத்மிகாஹீனமா இப்படி மந்திரத்தை சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த மந்திரத்தை ஜபித்து கையில் கொஞ்சம் புஷ்பத்தை கொடுப்பா, அந்த புஷ்பத்தினால் மேலே மகாலட்சுமியாக நினச்சி பாவித்து வீட்டினுடைய வாசப்படிக்கிட்ட வீசி அதற்கு முன்னாடி கோபூஜை பண்ணி அந்த வீட்டினுடைய பெண்மணி தாய் குழந்த அஞ்சு சுமங்கலிகள் முதல்ல குத்து வழக்கு தண்ணீர் இது போன்ற விஷயங்கள் எடுத்து தன்னுடைய வலது காலை முன்னெடுத்து வைத்து மகாலட்சுமியை நினச்சிண்டு உள்ளவா, வீட்டுக்கு மருமகள் மகாலட்சுமி, வீட்டினுடைய மனைவி மகாலட்சுமி, வீட்டினுடைய தாயார் மகாலட்சுமி, சகோதரி மகாலட்சுமி, குழந்த மகாலட்சுமி, இப்படி வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகள் மகாலட்சுமின்னு சொல்லிவிட்டு அதை நேராக என்ன பண்ணுவா, சுவாமி ரூமுக்கு கொண்டு போவா. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கிச்சனுக்கு கொண்டு போய் அந்த குத்து விளக்க வைப்பா. இந்த பழக்க வழக்கங்கள் அந்த காலத்திலேருந்து கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற ஒரு வைபவத்தில் நடக்கும். இன்றைக்கி கிரகலக்ஷ்மி பூஜை தான் நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் லக்ஷ்மி வர்றதுக்கு டெய்லி வாசல் அழகாக தொடச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு வீட்டு வாசப்படிக்கிட்ட நின்று 11 தடவை கிரகலக்ஷ்மியுடைய பிரேயர், கிரகலக்ஷ்மியே நமக, மகாலட்சுமியே நமக, மகாலட்சுமியே நமக, மகாலட்சுமியே நமக, மகாலட்சுமியே நமக, மகாலட்சுமியே நமக, முடிஞ்சால் டெய்லி தீபாராதனை காமிக்கிறது விசேஷம். இது என்னோட அனுபவம் நான் சொல்கிறேன். வாடகை வீட்டில் இருக்கிறவாளுக்கு கூட சொந்த வீடு வந்துடும் இது பண்ணலாம். ஏன்னா நம்ம பூமிக்கு இருந்த இடத்துக்கு மதிப்பு கொடுத்தோன்னா அது எங்கேயோ உங்களை கொண்டு போய் விட்டுடும். அதனால் இப்படி தொடர்ந்து 11 தடவை ஜபித்து கண்களை மூடி ஜபித்து வீட்டுக்குள்ளே வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போகணும். பெண்கள் இது போட்டு தொடர்ந்து பண்ணும்போது ரொம்ப அற்புதமான மாற்றம் வந்து காலை நேரங்களில் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சொல்ப நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த பூஜையை டெய்லி பண்ணிட்டு வாங்க, ரொம்ப அற்புதமான பலன். வீட்டில் மகாலட்சுமி நித்திய நிவாசம் இருந்துருக்கும், உங்களுக்குள்ளே மனசாந்தி கொண்டு வந்து கொடுக்கும், உங்களுக்குள்ளே பாசிட்டிவான எண்ணம் தோணும். ஆக கிரகலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.